அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பத்துக்கு போட்டிருக்கேம்மா, சட்னி அரைக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம். அதை சொல்லட்டா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. தேங்காய், பூண்டு, புளி, பொட்டுக்கடல, காஞ்ச மிளகா, உப்பு எல்லாம் போட்டு அரைக்க போறேன். சரிங்கம்மா. கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம்மா, எண்ணெய் காஞ்ச வச்சு போடணும். அப்போதான் வெடிக்கும். வெடிச்ச வச்சு கருவேப்பிலை போடணும். பெருங்காயம் என்ன தேவைப்பட்டுச்சா? இப்ப ஆப்பத்துக்கு என்னென்ன போட்டீங்கன்னு அப்படியே சுட்டுக்கிட்டே சொல்லுங்கம்மா. அரைக்காப்பிடி பச்சரிசி, அரைக்காப்பிடி புளுந்தரிசி, கால் உலக்கு உளுந்து, ஒரு அரை ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், மூணு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு இப்போ காலையில் ஆப்பணும். ஏம்மா வெங்காயத்தை போட்டு தேய்க்கிறீங்க? சட்டி கொஞ்சம் ஒட்டிக்கிருச்சுன்னா வெங்காயம் தேய்ச்சோம்னா லவக்குன்னு வரும். அதுக்கு தான் வெங்காயம் தேய்க்கிறேன். ஆப்பம் ஊற்றி இப்படி ஒரு சுத்து சுத்தம், அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். மூடிப்போ. அங்கே தான் இட்லியும் சட்னியும் அரைக்க போகிறேனே, ஏம்மா இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ எனக்கு முடிகிற வரைக்கும் நான் என் வாய்க்கு டேஸ்டாக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேம்மா. அப்படி முடியலன்னா உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் விட்டு தான் எடுக்கணும். அப்பதான் கொஞ்சம் சுத்தி வர முறு முறுன்னு. சிம்ல வச்சா செய்யணும்? சிம்ல வச்சாதான். முதல் மீடியத்தில் வைக்கணும், அப்புறம் சிம்ல வைக்கணும். உள்ளில் வைக்க கூடாது. ஆப்பம் பணியாரமெல்லாம் மீடியத்தில் தான் வச்சு சுடணும். நாங்கள் அப்படிதான் செய்வோம். ஆப்பம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க, நல்லா வெள்ள வெளியேறுனு. நல்லா இருக்கு. நல்லா இருக்க. ஒரு சொரட்டு சொரட்டுனாதான் உங்களுக்கு ஆப்பம் ஒரே மாதிரி வரும். ஐயோ, ஆப்பம் சட்னி ரெடி. ஸ்ரீலட்சுமி இது சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.